வணக்கத்துடன் திரைச்சிப்பி நேயர்களே, நான் உங்கள் இன்பா. தொடர்ச்சியாக நீங்கள் இந்த காணொலிகளை பார்த்து கொண்டிருப்பீர்கள். கண்டிப்பாகவே உங்களுக்கு தெரியாத நிறைய தகவல்களை நாங்கள் தொகுத்து தந்து கொண்டிருக்கிறோம். இது இந்த காணொலியிலும் ஏறக்குறைய அதுபோன்ற பல தகவல்களோடு நாம் பயணிக்கலாம். பாவமன்னிப்பு படத்தில் வந்து சிவாஜி அவங்க முகத்தில் வந்து ஆசிட் ஊற்றுற மாதிரி சீன். அப்போ அந்த கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஆசிட் ஊற்றுற மாதிரி சீனில் வந்து உண்மையிலே ஒரு ஆசிட் பட்டால் அந்த நபர் என்ன செய்வான் அப்படிங்கிறத சிவாஜி அவங்க வந்து துல்லியமாக நடித்து காட்டியிருப்பாங்க. அதுபோலத்தான் சிவாஜி அவங்கள வந்து அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு தீய வச்சுருவாங்க. அந்த சூழலில் எம்ஆர் ராதாவும் சிவாஜி அவங்களும் அந்த மீட் பண்ணி பேசக்கூடிய வசனங்கள், சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கிறேன் அப்படின்ட்டு சிவாஜி அவங்களும் தனக்கான முத்திரையை பதித்தாங்க. அதுபோல் எம்ஆர் ராதா அவங்களும் அந்த படத்தில் வந்து தனக்கான முத்திரைகளை பதித்தாங்க. அந்த படம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கமே திடீர்னு அந்த படத்திற்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அந்த படத்தில் அரங்கேறுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து சிவாஜி அவங்களுடைய அம்மாவை நடிக்க கேரக்டர் கண்ணம்மா அவங்க நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கண்ணம்மா அவங்க வந்து திடீர்னு மரணத்தை தழுவிடுறாங்க. அப்போ மரணத்தை தழுவின உடனே அந்த கேரக்டருக்கு வந்து வேற யாரையாவது போடணும். அப்படி பார்க்கச்சுமே எம்இ ராஜம்மாவை போட்டு திருப்பி அந்த படப்பிடிப்பை நடத்தி அந்த படத்தை வந்து வெளியிடுறதுக்கான ஒரு களத்தை அவங்க உருவாக்குறாங்க. பாசமலர் படம் வந்து எப்படி ஒரு வெற்றி படமோ அதுபோல் பாவமன்னிப்பு படமும் ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பீம்சிங் ஐயாவுக்கு இருந்துச்சு. காரணம், அவர் பாவரிசையில் எடுத்த எல்லா படங்களையும் வெற்றியப்பட்டிருந்தனால இந்த படத்தோட கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால அது வந்து அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. இங்கே நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா, சந்திரபாபு நடிக்க அவருடைய கதையை அவரே நடித்து வெளியாகிறது தான் பாவமன்னிப்பு படத்தோட களம் அமைஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு பிறகு ஏவிஎம் சரவணன் இவங்கெல்லாம் தலையிட்டு அந்த படத்தினுடைய கதையை அவங்க வாங்கி சிவாஜி அவங்கள கதாநாயகனை போட்டு அந்த படத்தை வந்து பாவமன்னிப்பாக உருவாக்கிட்டாங்க. இப்படித்தான் திரையுலகத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் அப்பப்போ நடக்கும். சந்திரபாபு அவங்க வந்து 1961 மாடி வெட்டி ஏழை அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரித்து அவங்களே இயக்கி ஒரு 4 படப்பிடிப்பு நடந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க நிறைய துயர சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அல்லது பார்த்துருக்கோம். இங்கே வந்து சந்திரபாபு அவங்க வந்து அந்த மாடி வெட்டி ஏழை எடுப்பதற்கு முன்னால் சிவாஜி அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கதா முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அறியாத செய்தியாக இருக்கும், அது வந்து உங்களுக்கு தெரியாத செய்தியாக கூட இருக்கும். நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் அவங்க வந்து ஒரு படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ முடிவு பண்ணோன்னு நம்ம ரொம்ப நாள் ஆச்சுப்பா சிவாஜி வச்சு படம் எடுத்து ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டவுடனே அவங்க வந்து இந்த சந்திரபாபு அவங்கள்ட்ட ஏதோ கதை கேட்போமே அப்படின்ட்டு சந்திரபாபு அவங்களையும் ஆரூர் தாஸ் அவங்க இதையும் வர சொல்கிறாங்க. வந்து எனக்கு கதையை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கச்சுமே சந்திரபாபு அவங்க வந்து ஒரு கதையை சொல்கிறாங்க. அந்த கதையை கேட்டவுடனே அந்த கதையில் இருக்க கரு கொஞ்சம் பிடிச்சா கூட, ஆனால் இது வந்து சிவாஜிக்கு இந்த கதை ஒத்து வருமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்து நேஷனல் பெருமாளுக்கு இருக்குது. ஏறக்குறைய ஆரூர் தாஸுக்கும் அதே மனசில் எண்ணம் தான். எனவே அவங்களுக்கு வந்து சந்திரபாபுட்ட வந்து இதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிற ஒரு தயக்கம். ஆனாலும் நேஷனல் பெருமாள் வந்து சரி, சந்திரபாபு இயக்குனராக போட்டு சிவாஜியை நடிக்க வச்சு நம்ம படத்தை எடுக்கலாமே அப்படின்ட்டு அவர் வேறு கதையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணுறார். அப்படி முடிவு பண்ணிவிட்டு நேஷனல் பெருமாள் வந்து அவர் ஒரு கதையை வந்து சந்திரபாபுட்ட சொல்கிறார். அந்த கதையை சொல்லி, இந்த கதையை வந்து நீங்கள் இயக்குங்க, சிவாஜி வந்து கதாநாயகனாக நடிக்கட்டும், நான் படத்தை தயாரிக்கிறேன் அப்படின்ட்டு நேஷனல் பெருமாள் வந்து சந்திரபாபு ஐயாட்ட சொல்கிறார். சந்திரபாபு அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பிடிமானம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கதையை நீங்கள் எடுங்க, அந்த கதை நல்ல கதை, அந்த கதையை நீங்கள் எடுங்க, நான் கதாநாயகனாக நடிக்கிறேன். சரி, அப்படி இல்லாட்டால் கூட விட்டுருங்க, உங்கள் கதையிலே நான் நடிக்கிறேன், ஆனால் இயக்குனர் நான் தான், அந்த படத்தில் கதாநாயகனும் நான் தான் நடிப்பேன் அப்படின்னு அவரும் அடம்பிடிக்கிறார். எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க நேஷனல் பெருமாள், ஆனால் சந்திரபாபு வந்து நான் கதாநாயகனாக நான் தான் நடிப்பேன், அந்த படத்தை நான் தான் இயக்குவேன்றாங்க. இதனால் அந்த படத்தில் வந்து ஒரு இழுபறி நிலைமை ஏற்பட்டுறது. எனவே தயாரிக்க திட்டமிட்டிருந்த நேஷனல் பெருமாள் அந்த படமே வேண்டாம் அப்படின்னு கைவிட்டுறார். அன்னைக்கு மட்டும் சந்திரபாபு அவங்க வந்து சரி, நானே இயக்கிடுறேன், நீங்கள் சிவாஜியை கதாநாயகனை வச்சு இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஓகே சொல்லியிருந்தாருன்னா சந்திரபாபுடைய தலையெழுத்தே மாறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க விவரம் அறிந்தவங்க. ஏன்னா அந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு நிலைமையை எட்டி இருக்கும்.
இன்னொன்று வந்து சந்திரபாபுக்கும் சிவாஜியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எனவே அவங்களுக்கு தெரியும் இப்போ சிவாஜியை எப்படி நடிக்க வைக்கலாம், சிவாஜிக்கு தெரியும் சந்திரபாபு என்னென்ன கோணத்துலலாம் இருப்பார், எப்படியெல்லாம் இருப்பார், நமக்கு அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், இவைகள் சிவாஜிக்கெல்லாம் தெரியும். எனவே அவங்க ரெண்டு பேருமே அதை வந்து ஒரு ஒத்துழைச்சி நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனால் சந்திரபாபு தனக்கு கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பை தவற விட்டுட்டார். அதை தவற விட்டுக்கிட்டு தான் அவர் வந்து அடுத்ததாக ஒரு படம் எடுக்க போன படம் தான் மாடி வீட்டு ஏழை. இந்த மாடி வீட்டு ஏழை வந்து சந்திரபாபுடைய வாழ்க்கையில் அவரை ஒரு திரையுலகத்திலிருந்தே அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய வேலையை அந்த மாடி வீட்டு ஏழை படம் செஞ்சிச்சு. அந்த படத்துக்கு பின்னால் இருந்த அரசியல், அந்த படத்துக்கு பின்னால் எடுத்து வைக்கப்பட்ட பலவிதமான களங்கள், இவைகளையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது திரையுலகத்தில் இவ்வளவு அரசியல் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு வந்துடும். சரி, பாவ மன்னிப்பு படம் வந்து எடுத்து முடித்தாச்சு, இந்த படத்தை வந்து வெளியிடணும். சிவாஜி ஐயா நடிக்கக்கூடிய படங்கள் சித்ரா, சயானி, கிரவுன், இந்த மூன்று திரையரங்களில் தான் வெளியாகும். ஏறக்குறைய பாவ மன்னிப்பும் இந்த மூன்று திரையரங்களில் தான் வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லார்ட்டையும் இருந்துச்சு. ஆனால் செட்டியாருக்கு வந்து ஒரு எண்ணம் இருந்துச்சு. சிவாஜி அவங்க வந்து அப்போது ஒரு புதுசாக ஒரு தியேட்டர் திறந்திருந்தாங்க. அந்த தியேட்டர் வந்து சாந்தி தியேட்டர். இந்த தியேட்டர் திறந்து அது ஏர் கண்டிஷன் தியேட்டர், காமராஜ் அவங்க தான் திறக்கிறாங்க அந்த தியேட்டரை. இந்த தியேட்டரை முத முதல்ல கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா உமாபதி, ஜி உமாபதி அவங்க. இந்த தியேட்டர் இருந்த இடம் வந்து ஒரு பாய் வந்து ஒரு ஒர்க்ஷாப், அந்த பஸ்ஸு பேருந்து நிற்கக்கூடிய ஒரு ஒர்க்ஷாப் அது. இந்த ஒர்க்ஷாப்பை தான் ஜி உமாபதி வந்து வாங்கி அவர் ஒரு தியேட்டரை வடிவமைச்சு அந்த தியேட்டரில் வந்து அந்த தியேட்டரை வந்து அவர் ஏசி தியேட்டராக அவர் ரெடி பண்ணுறாரு. அந்த தியேட்டர் தான் சிவாஜி அவங்களுக்கு கை மாறுது. இந்த தியேட்டர் தான் சாந்தி தியேட்டர். சாந்திங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி அவங்களுடைய மூத்த பொண்ணோட பேர் வந்து சாந்தி. சிவாஜி அவங்க பெரும்பாலும் தன்னுடைய அந்த மூத்த பொண்ணுடைய பேரை எல்லா இடத்துலையுமே அவங்க அடையாளப்படுத்துவாங்க. காரணம் அது அவங்களுக்கு ஒரு ராசியான பேர் அப்படின்னு தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. எனவே தான் தன்னுடைய அந்த திரையரங்குக்கு வந்து சாந்தி திரையரங்கு அப்படின்னு வச்சாங்க. இதைத்தான் நீங்கள் பட்டிக்காடா பட்டினமா படம் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் வந்து சிவாஜி அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க ஒரு நாலஞ்சு பேர் அவர் அடிக்கிறதுக்கு. அப்போ அடிக்கும்போது அவங்க சென்னையை சுற்றி காட்டுவாங்க. சுற்றி காட்டும்போது இது எல்ஐசி, இது சாந்தி தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி அவங்களை அடிப்பாங்க. அப்போ சிவாஜி அவங்க திருப்பி அடிக்கும்போது சொல்லுவார், ஏன் சாந்தி தியேட்டரை என்கிட்டயே காட்டி தாரீங்களா அப்படின்னு சொல்லி அடிப்பார். இப்படி அந்த சாந்தி தியேட்டரை ஒரு நிறைய படங்கள்லையும் அவர் வந்து சிவாஜி அவங்களே தன் வாயால் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாந்தி தியேட்டர் வந்து அப்போ வந்து புதுசாக வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. செட்டியாருக்கு வந்து இந்த சாந்தி தியேட்டரில் படத்தை போட்டால் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுமே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு எண்ணம். உடனே அதை பற்றி பேசி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அந்த டைமில் வந்து பாவ மன்னிப்பு படத்திற்கு ஒரு வித்தியாசமான விளம்பரம் வைக்கணும் அப்படின்ட்டு செட்டியாருக்கு எண்ணம். அப்போ எப்படி விளம்பரம் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த காலத்தில் வந்து ஹைட்ரஜன் பலூன்கிறது வந்து ஒரு அதிசயமான பொருள். அதுக்கு பிறகு தான் ஹைட்ரஜன் பலூனை பற்றியும் அதனுடைய எல்லாத்தையும் அந்த ஊர் திருவிழாக்களெல்லாம் ஒரு பலூன் அப்படி காத்தடிச்சு கொடுப்பாங்க, நம்ம கையில் பிடிச்சி அது மேலே பறந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்குமே. அதுக்கு பிறகு தான் ஹைட்ரஜன் பலூன் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ செட்டியாருக்கு வந்து ஒரு பெரிய பலூனை வடிவமைக்கணும், அந்த பலூன் மேலே பறந்துகிட்ருக்கணும், பலூன்லேருந்து இந்த கீழே வந்து ஏணிப்படி மாதிரி பாவ மன்னிப்பு அப்படிங்கிற பேர் இருக்கணும், அந்த பலூனில் வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற அந்த பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வடிவமைச்சு ஒரு பெரிய பலூனை உருவாக்குறாங்க. இந்த உருவாக்கிய பலூனை வந்து அந்த சாந்தி தியேட்டரில் வந்து மேலே கட்டி விடுறாங்க. அதாவது அந்த மொட்டை மாடியில் அதை கட்டியிருக்காங்க. மேலே வந்து பலூன் பறந்துக்கிட்டு இருக்கு, கீழே அப்படி பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு அப்படிங்கிற விளம்பரம். அது சென்னையில் கொஞ்சம் தள்ளி இருந்து எங்கேருந்து பார்த்தாலும் அது அப்போ தெரியும். அந்த பலூனை பார்க்குறதுக்காகவே சாந்தி தியேட்டரில் வந்து அப்போ கூட்டம் கூட ஆரம்பிக்குமா. எல்லாருமே வந்து பார்த்து அந்த பலூன் பறக்கிறத பார்த்து அதை ஒரு அதிசயமாக பார்த்தாங்களா. எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் கண்ணிலேருந்து கண்ணீர் வடியுதுப்பா, பால் வடியுது, அங்கேருந்து மோர் வடியுது அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது மக்கள் அந்த இடங்களுக்கு போயிருந்து அதை வேடிக்கை பார்க்குறது போல் இந்த பலூனை பார்ப்பதற்கு பெரிய கூட்டம் வர ஆரம்பித்தான். இதுவே படத்திற்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு. படம் வெளியிடுவதற்கான நாட்களை குறித்து இந்த நாளில் தான் நாங்கள் படம் வெளியிட போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஏவிஎம் யூனிட் வந்து அந்த கண்ணம்மா அவங்களுடைய மரணத்தினால் அவங்க வந்து பட வெளியீட்டை தள்ளி வச்சாங்க. அந்த பட வெளியீட்டை தள்ளி வச்சது கூட அவங்க இப்படிப்பட்ட விளம்பரங்களை கொடுப்பதற்கும் இப்படிப்பட்ட களங்களை அமைப்பதற்கும் அது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. படம் வெளியாகிறதுக்கு முன்னால் ஒரு பெரிய பரபரப்பும் ஆச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே வெளியே வந்து ஒளிபரப்பாக பட்டுச்சு.
அப்படி ஒளிபரப்பப்படுகின்ற பொழுது இந்த பாடல் வந்து மக்கள் மனதில் வந்து ரொம்ப ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகிறேன் என் அப்படிந்த வார்த்தைகளும் இப்படி தொடர்ச்சியாக அந்த படத்தில் இருந்த அனைத்து பாடல்களும் மக்கள் மனசில் வந்து ஒரு பெரிய ரீங்காரமிட தொடங்கினால அந்த படத்திற்கு வந்து எதிர்பார்ப்புகள் கூட ஆரம்பிச்சிச்சு. எனவே படம் எப்போ வெளியாகும் அப்படிங்கிற தேடல் வந்து சிவாஜி ரசிகர்கள் மத்தியில் வந்து ரொம்ப ஒரு பெரிய தேடலாக மாறி இருந்துச்சு. அந்த சூழலில் வந்து சிவாஜி அவங்க வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தில் அவங்க பயணிக்க தொடங்கியனால படத்திற்கான வரவேற்பை கொடுப்பதற்கு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்தவங்க முன் வர ஆரம்பித்தாங்க. அதுக்காகவே அவங்க இந்த மாவட்டந்தோறும் அந்த கமிட்டி கூட்டங்களை போட்டு இந்த படம் இன்றைக்கி வெளியாக போகுது, இந்த படத்திற்கு இந்தந்த ஊரை சேர்ந்த ரசிகர்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் அவங்க உருவாக்குனாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா சிவாஜி அவங்க படம் வெளியாகிற மாதிரி அப்போ தோணலை. அது வந்து எப்படி பதிவாச்சுன்னா ஏதோ காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு பெரிய மாநாடு நடைபெறப்போவதாகவும் அந்த மாநாட்டுக்கான களங்களை காங்கிரஸ் தொண்டர்கள் செய்வதற்கு தயாராகி கொண்டு இருப்பது போலத்தான் அப்போ உள்ள காட்சிகள் இருந்துச்சு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அந்த காங்கிரஸ் ஆதரவு இதழ்கள் ஒரு சில இதழ்கள் அழகாகவே குறிப்பிட்டிருக்கும். எப்படி வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு பெரிய தேசிய தலைவர்களுக்கு நம்ம வந்து ஒரு பிறந்த நாளையோ அல்லது தேசிய தலைவர்களை மகிழ்வான தினங்களையோ நாம் கொண்டாடுகின்ற பொழுது நம்ம எப்படியெல்லாம் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை நம்ம எதிர்பார்த்து இருப்போமோ அதுபோலத்தான் இப்போ அந்த பாவம் மன்னிப்புங்கிற படம் வெளியாகக்கூடிய இந்த ஒரு நாளையும் நம்ம நினச்சிருக்கோம். காரணம் நம்ம கட்சியில் இணைஞ்சி ஒரு தேசிய நடிகராக இருக்கக்கூடிய சிவாஜி அவங்க நம்மளோட பயணிக்கக்கூடிய இந்த மகிழ்வான நாட்களை நம்ம கொண்டாடுவதற்கும் அதை மகிழ்ச்சியாக நம்ம செயல்படுத்தி செல்வதற்கும் நம்ம ஒரு களம் அமைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாவ மன்னிப்பு படம் ரிலீஸ் ஆகிறது என்கின்ற செய்தி வந்த பொழுது காங்கிரஸ் பேரியக்கம் என்ன செய்தது? அந்த படத்திற்கு வரவேற்பு கொடுத்ததா? அல்லது பாவ மன்னிப்பு படம் ஏவிஎம் சரவணன், சிவாஜி, பீம்சிங் போன்றவர்கள் நினைத்தது போல பெரிய வெற்றியை எட்டியதா? அந்த பாடல்கள் பட்டி தொட்டியெல்லாம் சென்றது போல மக்கள் மனங்களில் நீங்காமல் இடம் பிடித்ததா? படத்தில் தன் பெயர் வரவில்லையே என்பதற்காக சந்திரபாபு வருத்தப்பட்டாரா? அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றியுடன்.